علما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما نؤخرهم ليوم تشخص فيه الأبصار وقال الله سبحانه وتعالى أنه ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى صدق الله العظيم. وعن معاذ بن جبل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إياكم من المعاصي فإن من المعاصي ألا تتقوا الله أو كما قال الله جل سبحانه وتعالى سلام سلام எங்கள் தலைவர் நம் உயிரான வழிகாட்டி நம்முடைய உயிரும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் சமூகத்தார்கள் மேலும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசிய செய்தவனாக இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லாஹு சுப்ஹானஹு இந்த உலகத்திலே நிரம்பிட்டு எண்ணப்படக்கூடிய சில நாட்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே கிடைத்த அந்த நாட்களை ஒரு மனிதன் பயன்படுத்தி நிரந்தர மறுமை வாழ்க்கையிலே அவர் நல்லவர் என்பதாக தன்னுடைய பெயரை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, உலகத்திலே உள்ளவைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. குரான் கூறுகிறது, உங்களிடத்திலே எவைகளெல்லாம் இருக்கிறவோ அவைகள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, முடிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தை இருக்கும் நாம் தெரிய வேண்டிய ஒரு நாள் ஒவ்வொருவருக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நிரந்தரம் என்பதே மௌத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வு. அங்கே உள்ள இன்பமும் நிரந்தரமானது, அங்கே உள்ள துன்பமும் நிரந்தரமானது. அங்கே ஒரு மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த வெற்றியும் நிரந்தரமானது, அங்கே தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியும் நிரந்தரமானது. லாபம் நஷ்டம் அனைத்தும் நிரந்தரம் என்பது அது மறுமையிலே முடிவு செய்யப்படக்கூடிய லாபமும் நஷ்டமும் தான். உலகத்திலே இன்று நஷ்டம் அடைந்தால் முயற்சி செய்தால் நாளைக்கு லாபத்தை அடைந்து கொள்ளலாம். தோல்வி அடைந்தவனுக்கு இன்னும் எத்தனையோ வெற்றி பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உலகத்திலே இருக்கிறது. ஆனால் மௌத்துடைய நேரத்திலே இவன் தோல்வி அடைந்தவன், இவர் வெற்றி பெற்றவர் என்று என்ன முடிவு ஒவ்வொரு மனிதனின் தயத்திலும் செய்யப்படுகிறதோ அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆண்களுடைய பெண்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கு நிரந்தரமாக படைக்கப்பட்டவர்களை போன்றுதான் அவர்களுடைய பேச்சும் உணர்வும் செயற்பாடுகளும் இருக்கும். நான் இந்த உலகத்தோடு வாழ்ந்து அப்படியே முடிந்து விடுவேன், அதற்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்வு கிடையாது, இந்த நிலைப்பாட்டில் தான் இன்று எத்தனையோ முஸ்லீம்களும் வாழ ஆரம்பித்து விட்டார். அப்படித்தான் இத்தனையோ முஸ்லீம்களுடைய இரவும் கழிகிறது, அப்படித்தான் இத்தனையோ முஸ்லீம்களுடைய பகல்காலங்களும் கழிகிறது. பாவத்தை பற்றிய எந்த அச்சமும் கிடையாது, பாவங்களினால் ஏற்படக்கூடிய பாரதூரங்களை பற்றி தெரியாது, நன்மைகள் செய்வதன் மூலம் என்ன நாசங்கள் கிடைக்கிறது என்பதும் தெரியாது, அதனால் பெருமை வாய்ந்த மாதங்களின் மகத்துவம் கூட கல்வியிலே தெரியாது. ரஜமுடைய மாதம் வரும் பொழுது
சஹாபாவுடைய மாதம் வரும் பொழுது நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தின் முகத்திரையை காண நேரத்திலே சந்தோஷத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு பின்னால் ரமலானுடைய மாதம் வரப்போகிறது, ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்குரிய மாதம் வரப்போகிறது, தொழுகைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் கூலி வழங்கப்பட போகின்ற மாதம் வரப்போகிறது, பாவங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குரிய மாதம் வரப்போகிறது என்ற அந்த சந்தோஷத்திலே மறுமையிலே மிகப்பெரிய அந்தத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது என்ற உணர்விலே சந்தோஷமான துஆவை ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லினா ரமலான், யா அல்லாஹ் ஷஅபானிலும் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து ரமலானை எப்படியாவது எட்ட வைப்பாயாக, ரமலானை எப்படியாவது அடைய வைப்பாயாக. இது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய துஆவாக இருந்தது. ரஜபை அடையும் பொழுது ரஜப் முடிந்து விட்டது, சஹாபானை அடைந்து விட்டோம், சஹாபான் வந்தவுடனே திரும்பவும் துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான் வ பல்லினா ரமலான், யா அல்லாஹ் ஷஅபானை அடைய வைத்ததாவது ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஷஅபானையும் அதிகமான நல்லமல் புரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துஆ செய்து ரமலானை இரண்டு மாதத்துக்கு முன்னால் இருந்தே வரவேற்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் பெரியோர்களே சகோதரர்களே, இன்று சிலருக்கு நாம் ஷஅபானுடைய மாதத்திலே இருக்கிறோம் என்பதும் தெரியாது, ரஜபுடைய மாதம் முடிந்துவிட்டதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரமலானுக்கு பின்னால் அதிகமாக நோன்பு நோட்டக்கூடிய ஒரு மாதம் இருந்தால் அது ஷஅபானுடைய மாதமாக இருந்தது. ஆனால் மனிதன் ஷஅபானிலும் பாவம் செய்கிறான். ரமலானிலும் நாம் இதற்கு முன்னால் கடந்த ரமலான்களை பார்த்தோம், ரமலானுடைய காலங்களில் கூட பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன் காரணம், பாவத்தை பற்றிய பயம் கிடையாது. பாவம் செய்வதனால் உலகத்திலும் மறுமையிலும் என்ன நஷ்டம் ஏற்படப் போகிறது என்பது தெரியாது. அவனால் வினாவிலும் ஈடுபடுகிறான், அவனாலும் தொடர்ந்து வட்டியிலே உருங்கி பிறந்து கொண்டிருக்கிறான், அவனால் குடிக்கவும் செய்கிறான், அவனால் திருப்பிலும் ஈடுபடுகிறான், அவனால் சர்வசாதாரணமான பொய்யையும் பேசுகிறான், அவனால் சர்வசாதாரணமான அமானியங்களிலே மோசடி செய்கிறான், குடல்வாய் ஜனங்களை துண்டித்து வாழ்கிறான், பருமான தொழுகையை மண்ணாக்குகிறான், வியாபாரத்திலே பொய்யும் ஏமாற்றமும் மோசடியும் கலந்திருக்கிறது. இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற சிந்தனையே கிடையாது. இரவு பகலாம இந்த பயங்கரமான பாவங்களிலே மனிதன் உருண்டு திரண்டு கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் அதே பாவத்தில் இருக்கும் இளமையிலே கபரையும் நோக்கி சென்று விட்டார்கள். சௌபாவை அடைந்து கொள்ள முடியவில்லை. பாவங்கள் என்பதை சாதாரணமானவைகள் அல்ல. உலகத்திலே பாவம் செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகளும் பயங்கரமானது, மறுமையின் தண்டனைகள் இன்னும் பயங்கரமானது. பாவத்துக்கு மறுமையிலும் உலகத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் இப்படி இப்படி எல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்களோ, பருமான தொழுகைக்கு இன்ன நன்மை இருக்கிறது, நபிலான தொழுகைக்கு இன்ன நன்மை இருக்கிறது, சகஜ தொழுதால் அவருக்கு இப்படி நன்மை கிடைக்கும், லுஹா தொழுதால் அவருக்கு இப்படி நன்மை கிடைக்கும், அவர் அவர் இது போன்ற குரான் ஓதினால் சூரத்து வாசினாவை ஒவ்வொரு நாளும் ஓதினால் அவருக்கு உலகத்திலே இந்த நாட்டம் இருக்கிறது, மர்மையிலே இப்படி இப்படியான நாட்டங்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலும் மர்மையிலும் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னதை சொல்ல, ஒவ்வொரு கெட்ட செயல்களுக்கும் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் என்ன என்ன விபரீதங்கள் ஏற்படுகிறது, உலகத்திலே அவனுக்கு என்ன விபரீதங்கள் ஏற்படுகிறது, மறுமையிலே எப்படியான பயங்கரமான சங்கடங்களுக்கு அவன் ஆளாகுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வடிவங்களில் உம்மத்திற்கு அதனை விளங்கப்படுத்தி இருக்கிறான். பெரியவர்களே சகோதரர்கள், பொதுவாக பாவங்களை செய்வதன் மூலம் உலகத்திலே ஏற்படக்கூடிய நிறைய விளைவுகள் இருக்கிறது, அனைத்தையும் தெளிவாக விரிவாக சொல்ல முடியாதென்றால் சுருக்கமாக சொன்னால், பலரும் சிலர் சில பாவங்களிலே தொடர்ந்து இருக்கிறார். பார்வையின் மூலம் ஹராத்திலே தன்னுடைய கால நேரத்தை கழிக்கிறார்கள். ஒரு சிலர் புறம் பேசுவதில், அடுத்தவனுடைய குறையை பேசுவதில், இது போன்ற பலரும் பலவிதமான
பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் யோசிக்கிறார்கள், நாம் இவ்வளவு காலமாக பாவம் செய்கிறோமே, வாணிபத்தை ஆரம்பித்த நேரத்திலிருந்து அந்த பாவத்திலே ஈடுபடுகிறோமே, எங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டது, எங்களுக்கு என்ன விபரீதம் ஏற்பட்டது, எங்களுக்கு வாழ்க்கையிலே நெருக்கடி ஏற்பட்டதா என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் தன் நல்லோர்கள் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் நினைக்கக்கூடாது நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு எனக்கு உலகத்திலும் அதற்குரிய நெருக்கடிகளும் தண்டனைகளும் விளைவுகளும் ஏற்படாது என்பதாக இப்பொழுதே சுத சுத அந்த பாவத்திற்குரிய பிறவிகளும் என்று காணவில்லை என்றாலும் சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், 40 வருடத்திற்கு பின்னால் அல்லது வாழ்க்கையின் இறுதி காலத்திலே நீ வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்த அந்த பாவத்தின் விபரீதங்களை உலகத்திலும் சந்திக்க வேண்டி நேரிடும். உண்மையான முறையிலே தௌபா செய்யவில்லை என்றால் சில பாவங்களை நீ வாலிபத்திலே ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதற்கு முன்னால் வாழ்க்கையின் இறுதி காலத்திலே அந்த பாவத்துக்குரிய தண்டனையை உலகத்திலும் அனுபவிக்க வேண்டி வரும். அப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. திருமணத்துக்கு முன்னால் சில அசிங்கமான அறமான பாவத்திலே ஈடுபடுகிறார். சிலர் நினைக்கிறார்கள், என்ன நான் என்ன அசிங்கத்திலே ஈடுபட்டாலும் ஒரு வயது வந்ததன் பின்னால் நல்ல குடும்பத்திலே சாலிமான குடும்பத்திலே நல்ல ஒரு மனைவி எடுத்து அழகிய முறையிலே வாழுவோம் என்று சிலர் நினைத்துக் கொண்டே திருமணம் பேசும் வரையிலே பாவம் செய்வோம் என்று நினைத்துக் கொண்டே பாவம் செய்கிறான். இப்படிப்பட்ட அசிங்கமானவருக்கு இப்படிப்பட்ட அசுத்தமானவருக்கு குரான் சொல்வாக்கம் சொல்லி இருக்கிறது, நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒருவன் கெட்டவனாகவே இருந்தால் அசுத்தமானவனாகவே இருந்தால் அசிங்கமான சிந்தனைகள் தான் அவனுடைய யோசனை என்று இருந்தால் சம்பா செய்ய திரும்ப வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லை என்றால் உள்ளத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்ற யோசனை இல்லை என்றால் அசுத்தத்திலே உள்ளவனுக்கு வாழ்வு அமைவதும் அப்படித்தான். அப்படிப்பட்ட பத்தனைத்தனம் இல்லாத ஒரு இடத்தில் தான் அவனுடைய வாழ்வு அமைகிறது. இதைத்தான் ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் இஷாராவாக கைக்கிணையாக சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, ஒருவன் பாவத்திலே ஈடுபடுவதன் காரணமாக உலகத்திலே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான தண்டனைகள் என்னவென்றால் முதலாவது அவனுடைய முகத்தில் இருந்து நல்லோர்களுடைய தீனத்தும் கிராமாசமும் எடுக்கப்பட்டு விடுகிறது. நல்லோர்களுடைய அழகு அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆன் வரக்கூடியவர்களுக்கு ஜிக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்று ஒரு நல்ல கிராமாசத்தை வைத்திருக்கிறான். அவர்களுடைய முகத்திலே ஒரு தீனத்தை வைத்திருக்கிறான். அந்த தீனத்தை அழகை கிராமாசத்தை எல்லாம் கலக்கி எடுத்து விடுவான். அது நல்லவர்களுக்கு ரப்புக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு சில சமயம் விளங்கும். இவனுடைய முகத்திலே சில நாட்களுக்கு முன்னால் நல்ல தீனத்தும் கிராமாசம் இருந்தது. ஏன் இந்த தீனத்திலிருந்து கலக்கப்பட்டிருக்கிறது? சில வேளை அவன் ஏதாவது பாவத்துக்கு தொடர்ந்து அடிமையாக இருக்கலாம். பாவம் தொடர்ந்து செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இரண்டாவது விளைவு, நல்லோர்கள் ரப்புக்கு நெருக்கமானவர்கள் உலமாக்கள் சாலுகங்களை விட்டும் அவன் தூரமாக்கப்படுவான். அப்படியான அவர்களுடைய சமவாசம் அவனுக்கு கிடைக்க மாட்டான். நல்லவர்களின் துவாக்களில் இருந்து அவன் தடுக்கப்படுவான். அதே போன்று இந்த நாவுகளின் மூலம் அவன் புகழப்பட்டாலோ அதே நாவுகளின் மூலம் அவன் இகழப்படாமல் கேவலப்படுத்தப்படாமல் மரணிப்பதில்லை. இந்த அளவுக்கு என்றால் ஒருவன் நன்மை செய்கிறான், நல்ல அமல்களிலே ஈடுபடுகிறான், இப்பொழுது அவரை பார்த்து மக்கள் புகழ்கிறார்கள், அவரை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லப்படுகிறது. இதே மனிதன் பாவத்திலே ஈடுபட்டு தனிப்பட்ட முறையிலே ரப்புக்கு மறைந்து மறைந்து சமூகத்திற்கு மறைத்து மறைத்து சில பாவங்களிலே ஈடுபட்டால் சிலர் நினைக்கிறார்கள், நாம் இந்த பாவத்தை தொடர்ந்து மறைத்துக் கொண்டே இருக்கலாம். அஷ்ரஃபலி காணொலி ரஹ்மத்துல்லாஹி மறைத்து மறைத்து பாவம் செய்துவிட்டு இந்த பாவம் வெளியிலே வர மாட்டாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழகான உதாரணத்தை குறிப்பிடுகிறார்கள். மறைத்து மறைத்து பாவம் செய்யக்கூடியவன் எப்படி என்றால் அவனுடைய பாவம் அவன் வீட்டு நடுவில்
இருந்து யாருக்கும் தெரியாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் இவன் இந்த பாவத்திலே ஈடுபடக்கூடியவன் என்பதை சம்பாசையில் திருந்தவில்லை என்றால் மௌத்துக்கு முன்னால் சமூகத்துக்கு வெளிப்படும். இதை போல மனம் இருக்கிறது, மனம் அந்த மனத்தை மூடி மறைத்து எவ்வளவு மறைத்து வைத்திருந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த துருவாதையின் காரணமாக இந்த மனம் இங்குதான் இருக்கிறது என்பதை எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள். இதே போன்றுதான் மனமும் மனசமும் அதை மறைத்து எங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த அலுமாரிக்குள்ளே மறைத்து நினைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய வாசத்தின் மூலம் எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள் இந்த மனம் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஒருவன் மறைமுகமாக செய்யக்கூடிய பாவமும் மறைமுகமாக செய்யக்கூடிய விவாதத்துகளும் நம் நல்லோர்கள் சாமிமுகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை திரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமஜ்ஜத் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் 800 ரக்அத் நஃபில் சொல்வார்கள், இத்தனை குர்ஆன் ஓதினார்கள், இத்தனை 1000 ஜிக்ர் ஒவ்வொரு நாளும் செய்வார்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அவர்கள் நாம் ஒரு நாளைக்கு இத்தனை ஜிக்ர் செய்கிறோம் என்று சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டு செய்யவில்லை, மறைமுகமாக செய்தவைகள். ஆனால் அவைகளை எல்லாம் இன்று வரையிலே பாதுகாத்திருக்கிறான். அப்படித்தான் எத்தனையோ பேருடைய பாவங்கள் தனிப்பட்ட முறையிலே பாவம் செய்வதற்கு முயற்சித்தார்கள், ஆனால் அது அம்பலப்படுத்தப்பட்டு சில விடயங்கள் இன்று வரையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே ஏனையோருக்கு படித்தனைக்காக வேண்டி. எனவே பாவம் செய்யக்கூடியவன் நினைக்கக்கூடாது, நான் கடைசி வரையில் இந்த பாவத்தை மறைத்து மறைத்து செய்து சமூகத்திலே நல்ல பேருடனே வாழ்ந்து மரணிக்கலாம் என்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, இதே போன்று அவனுடைய உள்ளம் கடினமாகிவிடுகிறது. வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடி ஏற்படுகிறது. அவனுடைய வேலைகள் சீராக முடிய மாட்டாள். அவன் எதை ஆரம்பித்தாலும் அதிலே கயிறு இருக்க மாட்டாள். அவனுடைய முடிவு கெட்ட முடிவாகத்தான் இருக்கும். அவனுடைய முடிவு கவலை ஏற்படுத்தக்கூடிய முடிவாகத்தான் இருக்கும். ஒரு விடயத்தை கைவிட்டால் அது கயிறாக எல்லோரும் திருப்தி அடையக்கூடிய முறையில் அது நடக்க மாட்டார்கள். இப்படி உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய தண்டனைகள் இருக்கிறது. சனஸ்தபிரிஜுமும் மின்ஹைசுலாயாலமும் பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரே அடியாக அல்ல, அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத முறையிலே படிப்படியான தண்டனை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே வருவான். ஒரு கட்டம் வரும் பொழுதுதான் அவன் விளங்குவான், இந்த நிலை எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருப்பது, இந்த பயங்கரமான நெருக்கடி எனக்கு ஏற்பட்டிருப்பது, இப்படியான ஒரு கேவலம் எனக்கு வந்திருக்கிறது, இது என்னுடைய இன்ன பாவத்தின் காரணமாக என்று அவன் அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வான். இப்படி உலகத்திலே நிறைய தண்டனைகள் இருக்கிறது. சௌபா இல்லாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தான். சில பயங்கரமான பாவங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தினுடைய தண்டனைகளை கண்ணியத்துக்குரிய சகாபாக்களுக்கு முன்னால் மிகவும் பயங்கரமான முறையிலே வர்ணித்து காட்டினார்கள். சில சந்தர்ப்பங்களில் கனவில் கண்டதாக, சில சந்தர்ப்பங்களில் மேராஜிலே சென்று பார்த்ததாக, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையின் மூலம் அறிவிக்கப்பட்டதாக, இப்படி பல அடிப்படைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பாவங்களுக்கு இப்படி இப்படியான தண்டனைகள் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உம்மத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார். சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையில் உள்ளது இடைக்கிடையே சுபஹ் தொழுகை கட்டினால் சஹாபாக்களை முன்னோக்கி அமர்ந்து கேட்பார்கள், இன்று யாராவது ஏதாவது கனவு கண்டீர்களா? என் கனவு என்பதும் அனைத்துமே பொய் அல்ல, எத்தனையோ கனவுகள் இருக்கிறது உண்மையான கனவு. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, சில நல்ல கனவுகள் அது நல்லவர்களிடத்திலே அதற்குரிய விளக்கங்கள் கேட்கப்பட்டால் அது அப்படியே அவருக்கு நடக்கும் என்பதாம். கெட்ட கனவுகள் கண்டால் அதனை யாரிடத்திலும் சொல்லாமல் மூடி மறைத்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அந்த கெட்ட கனவுக்கு யாரும் தவறான விளக்கம் கொடுத்தால் அதுவும் அவருடைய விடயத்திலே நடக்கலாம் என்பதாம்.
அனைத்து கனவுகளும் பொய் அல்ல, எல்லா கனவுகளும் உண்மையங்களும் அல்ல. சில சைத்தானுடைய ஊசலாட்டங்களும் இருக்கிறது. மனிதன் நினைத்து நினைத்து ஒன்றே ஒன்றை நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவரும் கனவாக தென்படக்கூடியதும் இருக்கிறது. ஆனால் சில உண்மையான கனவுகளும் இருக்கிறது. இதனால் தான் சொன்னார்கள், அஸ்லபு ரூபியாவின் அத்தார், உண்மையான கனவுகளில் மிகவும் உண்மையானது சகஜத்துடைய நேரங்களிலே காணப்படக்கூடிய கனவு என்பதாக. மேலும் சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான நல்ல கனவுகள் சகாபாக்களிடம் ரசூலுல்லாஹ் கேட்டு அதற்கு விளக்கம் சொல்லுவார். அந்த அடிப்படையில் ஒரு நாள் கேட்டார்கள், யாரும் கனவு கண்டீர்களா? சகாபாக்கள் சொன்னார்கள், நான் யாரும் எந்த ஒரு கனவும் காணவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவும் வகை, நபிமார்கள் கனவு மூலம் ஏதாவது காட்டப்பட்டாலும் அதுவும் வகை மூலம் அறிவிக்கப்படுவதைப் போல இந்த வித்தியாசமும் கிடையாது. சொன்னார்கள், நான் உறங்கிக்கொண்டிருக்கிறேன், இரண்டு பேர் என்னிடத்திலே வந்தார், இரண்டு மலாக்குமார்கள் என்னை அழைத்துக் கொண்டே ஒரு விசாலமான ஒரு பூமி மைதானம் அதை நோக்கி நடந்து சென்றார்கள். எங்கத்தில் சொன்னார்கள், இன்றைக்கு நடந்து வாருங்கள் எங்களுடன். நான் கொஞ்சம் தூரம் சென்றேன், அப்பொழுது எனக்கு ஒரு காட்சி தென்பட்டது. ஒருவன் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு மேல் இன்னொருவன் இருந்து கொண்டு அவனுடைய கையிலே ஒரு இரும்பினாலான ஒரு கொக்கி இருக்கிறது. அதன் மூலம் அவனுடைய தாடை மூடா மலனை குத்தி அதனை பிதறியினால் அப்படியே வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே மறுபக்கமாக எடுத்து திரும்பவும் அடுத்த பகுதியிலே வாயுடைய அடுத்த பகுதியிலே குத்து பிதறின் மூலம் எடுக்கப்படுகிறது. இந்த பகுதியின் மூலம் குத்தை எடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அடுத்த பகுதி திரும்பவும் பழைய மாதிரியே சீராகிவிடுகிறது. இப்படி தொடர்ந்து அவன் குத்து குத்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நான் கேட்டேன், இது என்ன காட்சி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த மலாய்க்காமார்கள் சொன்னார்கள், இன்றளி முன்னேறி செல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதன் பின்னால் இன்னொரு காட்சியை கண்டேன். ஒரு மனிதன் இன்னொருவரின் மீது ஒரு பயங்கரமான பெரும் பாறாம் கல்லை எடுத்து தலையிலே அடிக்கிறான். அவனுடைய தலை அப்படியே நொறுங்கி பழுது பொடியாகி விடுகிறது, கல்லு போய் கீழே விழுகிறது. திரும்பவும் அந்த கல் எடுத்துக்கொண்டு வரப்படுவதற்கு முன்னால் அந்த தலை திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறது. திரும்பவும் அவன் அந்த கல்லின் மூலம் அடிக்கப்படுகிறான். இப்படி தொடரான வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், இது என்ன? அந்த மலாய்க்காமார்கள் சொன்னார்கள், இன்னும் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதன் பின்னால் இன்னும் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டேன். ஒரு பெரிய ஒரு ஆறு இரத்தத்தினால் அந்த நதி இறைக்கப்பட்டிருக்கிறது, இரத்த ஆறு. அந்த இரத்த நதிக்குள்ளே ஒருவன் நதியிலிருந்து நீண்டு நீண்டு கஷ்டப்பட்டு ஓரத்தை நோக்கி வருகிறான். ஆனால் கரையிலே ஓரத்திலே ஒருவன் இருந்து கொண்டு அவன் கரைக்கு வந்து ஏறும் பொழுது அவனை எப்படியே திரும்பவும் கல்லி விடுகிறான் அல்லது கல்லின் மூலம் அடிக்கிறான், அவன் திரும்பவும் நதிக்கு சென்று விடுகிறான். இப்படி இரத்த நதிக்குள்ளே அவன் நீண்டு கொண்டிருக்கிறான், மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நான் கேட்டேன், இது என்ன? சொன்னார்கள், இன்கலி சொல்லுங்கள், திரும்ப இன்னும் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் செல்வதன் பின்னால் இன்னொரு காட்சியை கண்டேன். அதுவும் மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஒரு தன்னூர் என்பார்கள் அரபியிலே, ஒரு விதமான அடுப்பு, அதாவது அது பூமிக்கு மேலால் தோண்டப்பட்டு அதனுடைய கீழ்ப்பகுதி மேற்பகுதி விசாலமாகவும் கீழ்ப்பகுதி இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய சிறியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகையான அடுப்பு. அதனுடைய கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அதற்குள் இருந்து மேலிருந்து அதற்குள் இருந்து பயங்கரமான சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அதனை போய் பார்த்தால் அதற்குள்ளே நிர்வாணமாக இருக்கும் நிலைமையில் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படியே எரிந்து மேல்நோக்கி வெளியிலே வர முயற்சிக்கிறார்கள். சிவங்கம் ஊறப்படுகிறது, அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இப்படி அந்த அடுப்புக்குள் போடப்பட்டு அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அலறல் ஓசை வெளியிலே பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல காட்சிகளை கண்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொடரிலே சில நல்ல காட்சிகளையும் கண்டார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு தூரம் என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நடந்த அந்த காட்சிகள், நான் கண்ட காட்சிகளினுடைய விவரம் என்ன, தெளிவு என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்த ஆரம்பித்தனர். சில பாவங்கள் மண்ணில் சாதாரணமாக நினைக்கிறான், ஆனால் அவருடைய முடிவு மிகவும் பயங்கரமாக ஆகிவிடுகிறது. முதலாவது கண்டீர்களே காட்சி, அவனுடைய வாயிலே குற்றப்பட்டியை பிடரியூடாக எடுக்கப்படுகிறது. அவனுக்கு அந்த தண்டனை ஏன் வழங்கப்படுகிறது என்றால், இவன்தான் உலகத்திலே பொய் பேசியவன், சர்வ சாதாரணமாக பொய் பொய் பேசுவது இவனுக்கு சாதாரணமாக இருந்தது. அதாவது இவனுடைய உலக லாபத்துக்காக வேண்டும் அல்லாத சிறிய தண்டனையை பயந்து பொய் பேசியவன் வெளியிலே சென்றால் இவனுடைய பொருளே பொய் பேசுவது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூக்கின் பொய் பேச முடியாது. நாவின் மூலம் ஏற்படக்கூடிய சில பாவங்களுக்கு இப்படியான நிறைய தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகத்திலே வந்திருக்கிறது பொய் பேசியவர்களுக்கு இப்படியான தண்டனை. அதே நேரத்திலே அராஜுடைய சம்பவத்திலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காணாரை கண்டார்கள். ஒருவன் அவன் ஒரு சிறிய துவாரத்திலிருந்து மாட்டுடைய பெரும் மாட்டுடைய தோட்டத்திலே வெளியிலே வந்திருக்கிறான். திரும்பவும் அந்த துவாரத்துக்குள்ளே நுழைவதற்கு தலையை நுழைவித்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் நுழைய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறான். அங்கே கேட்டார்கள், இது என்ன காட்சி? சொன்னார்கள், இவன்தான் அலசி ஆராயாமல் சரியா பிழையா என்று முடிவு செய்து கொள்ளாமல் ஆதாரம் இல்லாமல் கேள்விப்பட்டதையெல்லாம் பேசியவன். ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அது சரியா பிழையா, உண்மையா பொய்யா, ஆதாரம் உடையதா இல்லையா என்று இல்லாமல் பேசி பேசி சிலருடைய மானத்தை போக்கிறவன், சில குடும்பங்களை இரண்டாக பிரித்தவன், எத்தனையோ பேர் சுமத்திலே பிரிவினைகளை ஏற்படுத்தியவன், தெளிவில்லாமல் கேள்விப்படுவதை எல்லாம் பரப்பியவன். இப்பொழுது கைசேதப்படுகிறான், நாவிலிருந்து வெளிப்பட்டு விட்டதை உள்ளே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இன்னமொரு நாவின் நிலையத்திலே ரசூலுல்லா இன்னமொரு காட்சியையும் கண்டான். அவர்களுக்கு இரும்பினாலான நகம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தன்னுடைய உடம்பையும் முகத்தையும் கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இது என்ன காட்சி என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இவர்கள்தான் அடுத்தவர்களுடைய குறையை புறம் பேசியவர்கள். இன்னொரு காட்சியும் நாடி நிலையத்திலே கண்டார்கள், அவர்களுடைய உதடுகள் நெருப்பு கத்தரி போல் நான் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெட்டி முடியும் பொழுது திரும்பவும் அந்த உதடு சரியாக விடுகிறது. இவர்கள் யார் என்று கேள்விப்பட்ட பொழுது அடுத்தவர்களுக்கு மார்க்கம் பேசியவர்கள், அடுத்தவர்களுக்கு இஸ்லாம் பேசியவர்கள், அடுத்தவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசியவர்கள், அடுத்தவருக்கு உபதேசம் செய்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை மறந்தவர்கள். இப்படி நாவின் நிலையத்தில் மாத்திரம் பயங்கரமான எத்தனையோ காட்சிகளை கண்டார். ஆனால் இந்த சிலரை பார்த்தால் உம்ராவும் செய்திருக்கிறார்கள், ஹஜ்ஜும் செய்கிறார்கள், சஹஜத்தும் சொல்கிறார்கள், குர்ஆன் மோதுகிறார்கள், ஆனால் நாவிற்கு கட்டுப்பாடு கிடையாது. நினைத்ததை எல்லாம் பேசுகிறார்கள், கேள்வி சொல்வதை எல்லாம் பரப்புகிறார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, பயங்கரமான பாவம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவை பிடித்து சொன்னார்கள், இந்த நாவை தவிர்த்து கொள்ளுங்கள், பிடித்து காட்டு சொன்னார்கள். அதிகமான மனிதர்கள் நரகத்திலே தூக்கி எறியப்படுவதெல்லாம் இந்த நாவின் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
மேலும் இரண்டாவது கண்ட காட்சி, தலை ஏன் நுறுக்கப்படுகிறது? இரண்டு காரணம் சொல்லப்பட்டது. முதலாவது, இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறார், சரியத்தை புரிந்திருக்கிறார், குர்ஆன் ஹதீஸை விளங்கி இருக்கிறார், மார்க்கம் தெரியும், ஆனால் அதனை அமல் செய்யாமல் இரவையும் பகலையும் கழித்தவர்கள். இது ஹராம் என்று தெரியும், இது ஹலால் என்று தெரியும், ரப்புடைய கட்டளைகள் தெரியும், ஆனால் அந்த இஸ்லாத்தை மதிக்காத கூட்டம். இரண்டாவது, குறிப்பாக சொன்னார்கள், தொழுகை இவர்களுக்கு பாரமாக இருக்கும், தொழுகைக்கு சமூகமாகுவது என்பது இவர்களுக்கு சிரமமாக இருக்கும். தொழில் என்று வந்துவிட்டால், பணம் என்று வந்துவிட்டால், அதற்காகவே எப்படியும் தியாகம் செய்வார். இரவு 12 மணிக்கு வந்திருப்பார், உறங்கிவிட்டு சுமகு தொழுகைக்கேன் காணவில்லை என்று கேட்டால், இரவு லேட்டாகி உறங்கினேன், கலைப்பாக இருந்தது, அதனால் எழுந்து கொள்ள முடியவில்லை, 9 மணிக்கு எழுந்துகிறார். ஓரளவு ஈமான் இருந்தால் அப்பொழுதான் சுமகை சொல்லுகிறார், அப்படி இல்லை என்றால் அதுவும் கிடையாது. அதே நேரத்திலே 1 மணிக்கு தான் தூங்கினார், அடுத்த ஒரு உலக தேவைக்காக வேண்டி 3 மணிக்கு எழும்ப வேண்டும் என்றாலும் அவனுக்கு உடம்பிலே எந்த தயவும் இல்லை. இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளையை அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய தலைதான் இப்படி பெரும் பாரம் கல்லுகளின் மூலம் உடைத்து நொறுக்கப்படுகிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளே வயது வந்த எத்தனை எங்களுடைய மகன் மகன்மார் இருக்கிறார்கள், சரளான தொழுகை மண்ணாக்கப்படுகிறது. எத்தனையோ பெற்றோர்களுக்கு கிளாஸ் தவறுவதன் மீது வரக்கூடிய ஆத்திரம், சரளான தொழுகை தவறுவதன் மீது வருவதில்லை. மூன்றாவது காட்சி கண்டார்கள். மூன்றாவது கண்ட காட்சி என்ன? இரத்த குழியிலே, இரத்த நதியிலே நீண்டு கொண்டிருக்கிறான். இது என்ன தெரியுமா? அந்த மலாய்க்காமார்கள் சொன்னார்கள், வந்திருக்கக்கூடிய மலாய்க்காமார்கள் யார் என்றால், ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஜிப்ரீல் அலைஹி சலாம், மீகாயில் அலைஹி சலாம் சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்திலே பக்தியோடு தொடர்புடையவர்களாக இருந்தார். பக்தி என்றால் அந்த நதியிலே இரவையும் பகலையும் கழித்தவன், பக்தியை பாவமாக கருதாதவன், பக்தி பணத்தை எடுத்து அடமாக வீடு கட்டியவன், பக்தி பணத்திலே வாகனம் வாங்கியவன், நன்றாக உண்டு உடம்பை வளர்ப்பவன், அராத்திலே உடம்பை வளர்த்தான், அடுத்தவனுடைய இரத்தம் இந்த இரத்த நன்மையிலே, சாதாரணமாக என்னுடைய இரத்தமே எனக்கு அருவறுப்போ, அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அடுத்தவனுடைய இரத்தம் என்றால் அது உடம்பில் பட்டால் இன்னும் அருவறுப்பாக இருக்கும். நரகவாசிகளுடைய இந்த இரத்தம் எல்லாம் நிரப்பப்பட்ட நதியிலே இதனை போடப்பட்ட ரப்பம் இருக்கும். பெரியவர்களே, சகோதரர்களே, பக்தியிலே ஈடுபடக்கூடியவன் இப்படியான பயங்கரமான தண்டனைக்குள்ளாக்கப்படக்கூடிய ஹதீஸிலே வருகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, கியாமத்துடைய பைத்தியக்காரன் உலகத்திலே வட்டி எடுத்தவன் சௌபா இல்லாமல் மரணித்தான். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய லானத்துக்குள்ளாக்கப்பட்டவன், அவனுக்கு அல்லாவுடைய தண்டனை எப்படி எப்படி வரும் என்று தெரியாது. ஏன் அல்லாவுடன் அவன் யுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறான். அது மேலிருந்தும் வரலாம், கீழிருந்தும் வரலாம், நெருப்பு நெறியலாம், இன்னும் பயங்கரமான நினைக்காத முறையிலே பல சோதனைகள் வரலாம். பக்திக்காரன் எவ்வளவு முன்னேறினாலும் முடிவு கேவலமும் இழிவும் அணுவும். அதில் தப்படித்தான் சொல்லுகிறேன், கோயிலாக்குள் பக்தி எவ்வளவோ பெருகி கொண்டு சென்றாலும் முன்னேறுவான், வீடு கட்டுவான், பங்களா அடிப்பான், ஆனால் முடிவு கேவலமும் இழிவும் அணுவும் அவனுடைய வாழ்க்கையில். இதுதான் அமீசுடைய முடிவு. பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்த ஒரு காட்சி கண்டார்கள். அதாவது அந்த நெருப்பு அடுப்புக்குள்ளே போட்டு பொசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாணத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும், இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்திலே வினாவிலே விபச்சாரத்திலே ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். யாருடைய அந்த பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு வடிவத்திலும் இந்த காட்சியை கண்டான்.
ஒரு மனிதன் இருக்கிறார், அவனுக்கு முன்னால் நல்ல அழகான இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, மிகவும் அழகிய வாசம் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு பக்கத்திலே இன்னொரு இறைச்சியும் இருக்கிறது, அது அழிந்து நாசமாக இருக்கிறது, அது புளித்திருக்கிறது, அதில் இந்த நாற்றம் குருவாடை வந்து கொண்டிருக்கிறது. இவன் அந்த அழகான மனமான நல்ல இறைச்சியை விட்டுவிட்டு அந்த அசிங்கமான அருவறுப்பான அந்த இறைச்சியை போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன சொன்னார்கள்? இவன் எப்படிப்பட்டவன் என்றால், இது எதற்கு உதாரணம் காட்டப்படுகிறது என்றால், உலகத்திலே தன்னிடத்திலே ஹலாலான மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு அந்நிய பெண்ணிடம் சென்றவன், ஹராத்திலே ஈடுபட்டவன், ஜினாவிலே ஈடுபட்டவன், இந்த இந்த பாவமும் கூட ஒரு சில இடங்களிலே சிலர் சாதாரணமாக கருதிவிட்டான். திருமணம் முடித்துவிட்டு வினா செய்தான், அவனுக்குரிய தண்டனை என்னவென்றால், அதற்கு பின்னால் அவன் உலகத்திலே வாழ முடியாது, அவன் கல்லெறிந்து கொல்லப்படவில்லை. அப்படியான அசங்கமான வெட்டம் இல்லாதவன், அவன் தூணிக்கு மேல் இருந்தால் அல்லாவுக்கு இன்னும் ரோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன், தண்டனை அவசரமாக வரும், திருமணம் முடித்துவிட்டு வினா செய்யக்கூடியவனுடைய நிலைமை இது, முடித்த அவன் வினா செய்தால் அதுவும் பயங்கரமான பாவம் என்பவருமல்ல. ஒரு சிலர் குறிப்பிட்ட சில இடங்களிலே வெளிநாட்டுக்கு சென்று வினாவிலும் ஈடுபட்டுவிட்டு வந்து ஊரிலே நல்லவனை போன்று நடிக்கிறான், நீ நிரந்தரமாக இந்த பாவத்தை மறைக்க முடியாது, கியாமத்துக்கு முன்னால் ஒரு கட்டம் வரும், நீ செய்த பாவம் வெளியாகும், சமூகம் குப்புவார்கள். பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, கியாமத்துக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பம் வர இருக்கிறது, மனிதனுடைய தொலை பேசும், மனிதனுடைய செருப்பின் வார பேசும், எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த கிணத்தலும் இல்லாமல். இங்கு ஆச்சரியமாக சொல்லுகிறார்களே, ஒரு குரான் வந்திருக்கிறது, அவனுடன் ஒரு பேனை வருகிறது, அதை குரானிலே எந்த வசனத்தின் மீது வைத்தாலும் அந்த வசனத்தை எந்த பேனை ஓடுகிறது. இதைவிட ஆச்சரியத்தை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதி சமூகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவன் வெளியிலே போய் பாவம் செய்துவிட்டு வருவான், செருப்புடைய வார பேசும், இவன் இந்த பாவத்திலே ஈடுபட்டான் என்பதாக, மனைவியுடைய தொடர் பேசும், இவன் இந்த பாவத்திலே ஈடுபட்டான் என்பதாக. பயங்கரமான பாவம் வினா. பெரியோர்களே சகோதரர்களே, அவரும் அகலான மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்களும் தவறான தொடர்பை வைக்கக்கூடியவன் மிகவும் அசிங்கமானவன், மோசடிக்காரன். சொல்லுடைய இறுதி பயானிலே சொன்னார்கள், பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடத்திலே கைதிகளாக வந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் நம்பி உங்களிடத்திலே தந்திருக்கிறார்கள், மோசடி செய்துவிடாதீர்கள். ஆனால் இன்று அந்த மோசடி சில ஊர்களிலே பயங்கரமாக நடக்கிறது. இரண்டு குழந்தையை பெற்றெடுத்து வைத்து அவர்களுடைய சந்தோஷத்தை அடைந்ததன் பின்னால் நடுவிலே தள்ளிவிட்டு அவன் எங்கோ சென்று விடுகிறான். அந்த வெளிநாட்டுக்கு போய் அப்படி அங்கேயே தன்னுடைய வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்ளுகிறான். மோசடி, இந்த மோசடிக்கு பதில் கொடுக்க முடியாது, கியாமத்திலே பயங்கரமாக தண்டிக்கப்படுவார். இப்படி ஒரு குடும்பத்தை பெண்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கக்கூடியவர். பெரியவர்களே சகோதரர்களே, இதே போன்று இன்னும் நிறைய காட்சிகளை கண்டார். ஒரு காட்சி கண்டார்கள், ஒருவன் தலையிலே ஒரு துணையை சுமந்திருக்கிறான். இது மேராஜுடைய பிரயாணத்தில், அவனால் அதனை சுமக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட இன்னும் தனக்கு மேலால் சுமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். தன்னம் கேட்டார்கள், இவன் யார் என்பதால் சொன்னார்கள், இவர்தான் உலகத்திலே சுமக்க முடியாத அமானியங்களை சுமந்தவர். கடை வீட்டு ஆசையிலே, பொறுப்பு ஆசையிலே, உலகத்திலே கண்ணியத்தை தேடுவதற்கு இவனுக்கு அதனை செய்வதற்கு தைரியமும் கிடையாது, அந்த ஆற்றலும் கிடையாது, அதனை இவனால் முறையாக செய்ய முடியாது. என்றாலும் பெருமைக்கும் கௌரவ பெருமை கண்ணியத்துக்குமாக சுமக்க முடியாத அமானுஷங்களை உலகத்திலே சுமந்தவன். இவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை. இன்னும் பயங்கரமான தண்டனைகளும் இருக்கிறது. அமானுஷத்திலே மோசடி செய்யக்கூடியவர். பெரியோர்களே சகோதரர்களே, இப்படி நிறைய பாவங்கள் இருக்கு. மது அருந்தக்கூடியவனுக்கு சொன்னார்,
குடிக்கக்கூடியவனுக்கு சொன்னார்கள், விபச்சாரம் ஜினாவிலே ஈடுபட்டவர்கள் அவர்களை சந்திக்கப்பட்டு அவர்களுடைய வெட்கத்தலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஊனத்தை தான் உலகத்திலே மது அருந்தியவனுக்கு, போதை பொருட்களை பாவித்தவனுக்கு, அறமான பொருள்களை பாவித்தவனுக்கு அங்கே அதைத்தான் அருந்து கொடுக்கப்படும். எனவே மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி பாவங்களினுடைய விளைவு என்பதை பயங்கரமானது. உலகத்திலும் அவைகளை சந்திக்க வேண்டி வரும். மர்மங்கள் நிரந்தரமான பயங்கரமான தண்டனை. நான் என்ன நன்மை தீமை செய்தாலும் குர்ஆன் கூறுகிறது, சமயவர் நிற்கானவரத்தின் கைரையா, யார் ஒரு நலவை செய்கிறாரோ, கடுகளவு சிறிதளவு நலவை செய்கிறாரோ அவனுடைய முடிவையும் கண்டுகொள்வார். யார் ஒரு கெடுதியை செய்வாரோ, ஒரு பாவத்தை செய்வாரோ, சௌபா செய்யவில்லை என்றால் அவனுடைய முடிவையும் காண வேண்டி வரும். இதனால் தான் இப்படி அல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஹஜரத் முஆஸின் பதவனுக்கு செய்த வசியத்துகளிலே மிக முக்கியமாக சொன்னார்கள், இய்யாகும் வல் மஆசி, சிறிய சிறிய எல்லா பாவங்களிலும் நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த பாவங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய கோபம் தூணிக்கு இறங்கிவிடுகிறது, ரஹ்மத்தை விட்டு மனிதன் கூரமாக்கப்பட்டு விடுகிறான். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புனிதமான சாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். எனவே இப்பொழுதில் இருந்தே தயாராகுவோம், பாவங்களில் இருந்து ஒதுங்குவோம், பாவங்களில் இருந்து விலகுவோம். ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படிப்பட்டவன், தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை என்பது அவரவருக்கு தான் தெரியும். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுதில் இருந்தே தயாராக இந்த ரமலானை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே வேண்டுவோம், அதற்காக வேண்டி தயாராகுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உத்தமர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உத்தம உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை இருப்பிலும் வெளிச்சத்திலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக உன்னை உண்மையாக பயந்து வாழக்கூடிய அப்படியான முத்தகங்களின் கூட்டத்தினங்களை ஆக்கிவிடுவாயாக. ஈமானுடைய மௌத்தை இறுதி முறையை நல்ல முடிவாக எங்கள் அனைவர்களுக்கும் ஆக்கித் தருவாயாக. الحمد لله رب العالمين.